இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போயிருந்தோம். ஸோ செம்ம ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட. நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தது லைட் பேச்சஸ் அர்லி, அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேச்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு எபிசோட் எங்கே எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பெட் ஃபார்ம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூரில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மோட பேரும் ஆத்தூர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் போயிருந்தோம். ஸோ செம்ம ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து ஜேர்னி சேஞ்ச் ஆனது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல்ஸ் வீடியோ தான் நிறைய போட்டுட்ருந்தோம். ஆத்தூர் பெட் ஃபார்மில் தான் நம்ம வந்து பெட் ரிலேட்டடாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த எபிசோட் இங்கே பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டாக்ஸ் இருக்குங்க. கிரேட் டேன் இருக்குது, டாபர் மேன் இருக்குது, கோல்டன் ரெட்ரீவர் இருக்குது. சின்ன டாக்லேருந்து, அதாவது வந்து டாய் வெரைட்டிலேருந்து ஜெயிண்ட் வெரைட்டிஸ் வரைக்கும் எல்லா டாக்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க போகிறது வந்து ஜெயிண்ட் வெரைட்டி. ஜெயிண்ட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா கிரேட் டேன், அதை மட்டும் தனியாக நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் எக்ஸ்க்ளூசிவாக இவங்கள்ட்ட கிரேட் டேன் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு வீடியோவாகவும் மற்ற பிரீட்ஸ்லாம் ஒரு தனி வீடியோவாகவும் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை வேர்ல்ட். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஆத்தூர் பெட் ஃபார்முக்கு வந்திருக்கோம். நம்ம பைரவ் டயானா இங்கே தான் வாங்கினோம். ஸோ அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுத்த ரெண்டு பப்பி. இப்போ வந்து பார்க்க வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டேனு, அப்புறம் ஷெப்பர்ட்ஸு, அவங்கள்ட்ட இல்லாத பப்பியே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 70 இருக்குமா? நான் இருக்கு 70 இருக்கும். சரி, நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன டாக்னா? கிரேடனு. இது ஹர்லிக்வின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மெர்லினு, அல்பினோ, போஸ்டன், இந்த மாதிரி ஒரு 40 வெரைட்டிஸ்க்கு மேலேயே இருக்குது. பூஸ்டன்ங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம அந்த பிளாக் வித்து ரிங்கிள்ஸ் இருக்கும் இதில் நெக்கில், மேலே நாம இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு போஸ்டன் பப்பி நம்ம கிட்டே இல்லை. நான் உங்களுக்கு வேறு ஏதாவது அடுத்த நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக காட்டுறேன். இது வந்து ஹர்லி குயின் தானே? இது ஹர்லி குயின். இது இப்போ ஹர்லி குயின்ல என்ன ரேட்ல நான் வருது? ஹர்லி குயின்ல இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் நல்ல குவாலிட்டியாக எடுக்கணுன்னாவே 40 போதும். 40-ஐ 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 40-ஐ
30,000 ரூபாயிலிருந்து 80,000 ரூபா வரைக்கும் வரும், கண்டிப்பாக வரும். இப்போ டேனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படின்னா ஹேர் ஃபால்ஸ்லாம் இருக்குமா? நீங்கள் எந்த டாக் எடுத்தீங்கனாலும் ஹேர் ஃபால் இருக்கும், இருக்கும் இயர்லி டுவைஸ் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும், கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். இப்போ ஃபுட்டுன்னு வந்து மெத்தட்னு பார்த்தா டேனுக்கு என்ன கொடுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குலாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு 200 கிராம் 250 கிராம் காலையில் ஃபுட் வைக்கணும். நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் அல்லது பீஃப் ரைஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ 3 வேளை கொடுக்கணுமா 2 வேளை கொடுக்கணுமா? அது உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து. நாங்களாம் 2 வேளை தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ என்னென்ன கொடுப்பீங்க? ட்ரை ஃபுட்டு, நாங்கள் ட்ரை ஃபுட்டு காலையில் ஒரு 250 கிராம் கிட்டே கொடுப்போம். நைட்டு ஒரு நாளைக்கு சிக்கன் ரைஸ், ஒரு நாளைக்கு பீஃப் ரைஸ் கொடுப்போம். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா எக்கு அந்த மாதிரி. எப்படிண்ணா ஸ்டெட் பர்பஸ்லாம் இருக்காங்க? ஏன் நான் என்ன தான் நான் சொன்ன 4 மெயில் இருக்குது நம்மக்கிட்ட. மேட்டிங்கு நல்லா எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெயில்ஸே இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மெயிலை காட்டுறேன். இப்போ ஸ்டெட் பர்பஸ்னால் எப்படின்னா பப்பி டேர்ம்ஸா கேஷ் டேர்ம்ஸ்? இல்லைங்க, டேன் பொறுத்த வரைக்கும்லாம் பப்பி டேர்ம்ஸ் பண்ணோம்னா செட் ஆகாதுங்க, கேஷ் டேர்ம்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பப்பியோட அமௌண்ட்டு பார்த்து முன்ன பின் அனுசரித்து பண்ணி தருவோம். ஹேண்ட்லிங் சார்ஜஸ் எதாவது இருக்கா? இல்லை, பப்பி அமௌண்ட்டுங்கும் போது பப்பியோட அமௌண்ட்டுங்கும் போது ஹேண்ட்லிங் சார்ஜஸ் பற்றிலாம் எதுவுமே இல்லை, அது இதிலே இன்க்ளூட் ஆகிடும். நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்த்தது லைட் பேச்சஸ் அர்லி, அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாக் பேச்சஸ் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் பேச்சஸ் அதிகமாக இருக்கும். இதில் மெர்லின் மெர்லின் பேச்சஸே 1-2 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் அவன் பார்த்தீங்கன்னா அவன் டைப் வேறு, இவன் டைப் வேறு, இவன் ஹெட்டு இதெல்லாமே பார்த்தீங்கனாவே நல்லாவே தெரியும். இவன் நல்லா அவனை விட இவன் நல்லா ஹைட்டு, இவனும் நல்ல ப்ரொடியூசர், இவனும் ஸ்டட் மேல் தான். இது வேற
அடுத்தது என்னென்ன பார்க்க போகிறோம்? இப்போ கிரேடன்லே வந்து இது வந்து ஃபான் கலர். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோர் ஓவர் லைக் பண்ணி எடுக்கிற கலர். இதில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. இதில் பெட் குவாலிட்டி இருக்குது, நல்லா ஷோ குவாலிட்டி இருக்குது, நல்லா ஜெயின் ப்ரீடாக இருக்குது. இதில் நம்மக்கிட்டே பப்பி ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ஆரம்பம், 25 ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் இருக்குது பப்பி. இது கேசி இருக்கானா? கேசி தான், வித் கேசி தான். ஸோ நம்மள்கிட்ட இருக்க டேன் எல்லாமே கேசி, எல்லாமே கேசி தான், எல்லா டாகுமே கேசியில் தான் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ இதுக்கு வந்து எப்படிண்ணா மெயின்டெனன்ஸ் சொன்னால் சொல்லுங்கண்ணா. டேனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜெயின்ட் வெரைட்டியில் தான் வரும், ஸ்பேஸ் தேவை, அது மாதிரி எதாவது சொல்லுங்க. ஒரு 10x10 இதோட ஸ்பேஸ் தேவை, நல்லா ஃப்ரீ கிரவுண்டில் இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு சின்ன ரூம்லாம் அடைச்செல்லாம் இவனை வைக்க முடியாது இவங்களை, ஏன்னா ஜெயின் ப்ரீடுங்கிறதுனால. அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவானுங்க. எப்படி நம்ம என்ன சொன்ன பாருங்க, 250 grams கண்டிப்பாக ட்ரை ஃபுட் கண்டிப்பாக காலையில் கொடுத்தாகணும். நைட் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு படி சாப்பாடாச்சும் சாப்பிடுவானுங்க, கண்டிப்பாக சாப்பிடும். அப்போ தான் நம்ம டாக் இந்த அளவுக்கு நல்லா மெயின்டைனாக நல்லா வச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன உடம்பு சரியில்லைனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே இழைச்சிரும் டாக். ஆமாம், ஒரு இதோட இதே டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்த்தா என்னடா நாய் ரொம்ப டீலாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஒரு நாள் ரெண்டே நாள் இழைச்சிரும். ஆனால் நீங்கள் அதை மறுபடியும் ரிட்டர்ன் மேலே கொண்டு வரதுக்கு எப்படி இருந்தாலும் 3 months ஆச்சு நீங்கள் கஷ்டப்படணும். அந்த அளவுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படணும். அந்த அளவுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணலாம் டேன் வந்து தான் கரெக்டாக நல்லா நம்ம என்னால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும்தான் இதை எடுக்க முடியுங்க. ஒரு நாள் உடம்பு சரியில்லைனா உடனே பார்த்துடணும். இல்லை சரி அடுத்த நாள் டேப்லெட் போட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக இழைச்சிரும் டாகு, கண்டிப்பாக. அப்புறம்லாம் ஏப்பா நீ சோறு போடலையா அதை போடலையானு தான் நம்மளை கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேண்ணா. இப்போ டேனில் வந்து கலர்லாம் வேரியண்ட் இருக்குல்லண்ணா. இப்போ வந்து இந்த சொல்கிறாங்களே இந்த நேச்சுரல் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ் ஆரஞ்சு கால்சியம் ரெகுலராக கொடுப்பேன், ப்ரோய் பூஸ்ட் கொடுப்பேன். ப்ரோய் பூஸ்ட்டுங்கிறது என்னென்ன? மல்டி விட்டமின், மல்டி விட்டமின். ஆமாம், மல்டி விட்டமின் எல்லாம் குட்டிங்களுக்கே அதான் நாங்கள் கொடுக்குறோம். நியூட்ரிச் மாதிரியா? நியூட்ரிச்சும் மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் தான். அது வந்து நாங்கள் கன்சியூவ் இப்போ மேட் பண்ணுறோம். மேட் பண்ண உடனே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு அதான், நியூட்ரிச் டேப்லெட் கொடுங்க, மல்டி விட்டமின் கண்டிப்பாக உங்களுக்கு லிட்டர் ஆகும், பப்பீஸ்லாம் லிட்டர் ஆகும் அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% ஆகும், லிட்டர் ஆகும். எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி தான், எல்லாமே ப்ரூவன் மெயில் தானே உங்கள்கிட்ட? ஆமாங்க, ப்ரூவன் மெயில் இல்லைனா நம்ம வச்சிருக்க முடியாது. இல்லை ஒரு தடவை வந்து மேட் பண்ணுவாங்க, ரெண்டாவது தடவை குட்டி போடலாம், எங்கே போனாங்க மேட் பண்ணுங்க குட்டி போடலன்றவங்க அப்படி இல்லை. ஏன்னா எங்கெங்கிருந்தோ தேடி வராங்க. நாம் கரெக்டாக ப்ரூவன் மெயில் வச்சிருந்தா தான் நம்மளால் இந்த பிஸ்னஸில் ரெகுலராக ரன்னும் ஆக முடியும். இல்லாமல் சும்மா இல்லை மேட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும், அன்னைக்கு இது காசு வந்தால் போதும்னா வேலைக்காகாது. ஓகேண்ணா. இப்போ ஸ்டெட் பர்பஸ்க்காக எந்த ஊர்லேருந்து வந்து வராங்களேண்ணா? எப்படி நீங்கள் ஷெட்யூல் போட்டு கொடுப்பீங்களா? எப்படி ஷெட்யூல்? அதாவது வந்து லோக்கல்னு வச்சுக்கிங்களேன், இங்கே சேலம் சர்க்கிள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ட்டா எடுத்துகிட்டு போக சொல்லிவிடுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட 70-80 டாக்ஸ் இருக்குது. அவங்க டாகும் இங்கேயே லோக்கல் இதுலேயே இருந்து ஏதோ ஒன்று பயப்படுதோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா சிரமம். ஆனால் வெளியிருந்து வரவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு தடவை என்ன கரூர்லேருந்து வந்தாங்க, லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் பெங்களூர்லேருந்து கூட வந்து நம்மக்கிட்ட மேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம என்ன பண்ணணும், ஒசூர் அந்த சர்க்கிள்லாம் டாக் நாங்களே எங்ககிட்டே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு தடவை அவங்க இருக்கும்போது கண் முன்னாலே ப்ரீட் பண்ணி கொடுத்துருவோம், ஃபஸ்ட் மேட்டிங் பண்ணிவிடுவோம். அடுத்து செகண்ட் மேட்டிங் பண்ணி வீடியோ அவங்களுக்கு அமைச்சிருவோம், அப்புறம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேக்ஸிமம் நாங்கள் ரெண்டு மேட்டிங் தான் பண்ணுறது. அது ரெண்டு? ஆமாம், ரெண்டு டைம் தான் பண்ணுறது. அதுவே பப்பி நல்லா கவுண்டிங் போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்பினோவில் பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி வந்து ஃபுல் ஒயிட் இருக்குது, அதில் பேச்சஸ்லாம் வருமானா? கண்டிப்பாக வருங்க. லிமிட்டட் பேச்சஸ் வந்துச்சுனாவே அது ஆல்பினோ தான் நம்ம சொல்லுவோம். டார்க் ஒன்று, இப்போ ஹர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இத்தனை பேச்சஸ் இருந்தால் தான் ஹர்லின்ற டேர்ம்ஸ் இருக்குது. அதனால் இப்போ லிமிட்டட் பேச்சஸ் இருந்தாவே இது ஆல்பினோ தான் வச்சுக்கிங்களேன். மோர் ஓவர் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அல்பினோனா கண்ணு தெரியாது காது கேட்காது அப்படின்னு தான் நினைப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 out of 50 நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது ஒரு சில டாக்லாம் நல்லா பியூர் ஒயிட்டாகவே இருக்கும், கண்ணு தெரியும் காது கேட்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சில டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குட்டியில் கேட்கும் பெருசில் கேட்காமல் போவோம், அதை நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி அல்பினோ பிளாக்கு இதெல்லாம் ஹர்லி போட்டிங்கன்னா நிறைய ஹர்லியில் மேட் பண்ணோம்னா நிறைய ஹர்லி பப்பீஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஹர்லி பப்பீஸ் ப்ரொடியூஸ் பப்பீஸ். ஆமாம், அதே மாதிரி பிளாக்கு மெர்லினு அல்பினோ இதெல்லாம் வந்து என்ன நம்பாங்கன்னா ஹர்லியில் போட்டாவே தான் ஹர்லி குட்டி போடும், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அல்பினோவில் பிளாக்கில் மெர்லினில் இதெல்லாம் நல்லா மேலுக்கு சூட் பண்ணிங்கன்னா இதெல்லாம் பிளாக்கில் பண்ணிங்கனாலும் ஹர்லி பப்பி விழுவும் மேலில். அதோட ஃபாதர் மதர் ஜீன் பொறுத்து அந்த இது பொறுத்து இருக்குது. மோரோவர் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா அல்பினோலாம் போட்டால் எல்லா குட்டியும் காது கேட்காது கண்ணு தெரியும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு 1-2 குட்டி கண்டிப்பாக அந்த மாதிரி விழுவோம். எல்லா குட்டியுமே கண்ணு தெரியாது காது கேட்காதெல்லாம் சும்மா அப்படிலாம் கிடையவே கிடையாது. சும்மா அதெல்லாம் ரூமர் தான், ரூமர் தான். அப்படிலாம் எல்லா குட்டியுமே கண்ணு தெரியாதான் போடும் காது கேட்காதான் போடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நிறைய அல்பினோ பப்பி ஃபீமேல்ஸில் தான் நல்ல ப்ரீடெல்லாம் எடுத்திருக்காங்க.
இப்போ நம்மள்ட்ட பப்பீஸ் இருக்கானா அவைலபிள் இருக்கா? நம்மகிட்ட பப்பீஸ் கிரேட் டேன் பப்பீஸ் நீங்கள் எப்பயுமே நம்மகிட்ட ஃபானும் சரி ஹர்லி மெர்லின் போஸ்டன்ஸ் எல்லாமே ரெகுலராக நம்மகிட்ட ஃபான் டேன் பப்பீஸ் அவைலபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், மீதி ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட டேன் அதிகமாக இருக்கிறதுனால டேன் பப்பீஸ் கண்டிப்பாக நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கும். இது வந்து நம்ம ஃபான்லேயே இது ரெண்டாவது நம்மளோட ஸ்டட் மெயில். இவன் ஒரு அந்த நாய் வந்து கிராப்பிங் இல்லை, இவன் கிராப்பிங் ஒரு காது கிராப்பிங் ஃபெயிலியர். இவன் இவனும் நல்ல ப்ரொடியூசரு. இவன் பேப்பர் லைன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளட் லைன் வச்சுக்கீங்களா. இவனும் நம்மளோட ஸ்டட் மெயில் தான். இவனோட பப்பீஸ் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ கிராப்பிங் வந்து எப்போ நான் பண்ணுறது கரெக்டாக சொல்லுங்கண்ணா? கரெக்டானா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ கிராப்பிங் இந்த ஷோக்கு கொண்டு போகிறவங்க இல்லை எனக்கு டாக் பார்த்து நல்லா ஜெய்ஜெண்டிக்காக லுக்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிராப் பண்ணலாம். தேவையில்லாத துன்புறுத்த வேணாம். கிராப்பிங் வந்து அட்வைசபிள் இல்லை, அட்வைசபிள் இல்லை. ஆமாம், அதுதாங்க உண்மை. இல்லை இப்போ நான் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் என்னென்னா எனக்கு காது தூக்கியிருக்கும். அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா இயல்பா இயற்கையாகவே காது தூக்கியிருக்கும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இதை நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே, த்ரீ மந்த்ஸ் பப்பீஸ்க்குள்ளேயே ஒரு 60-90 டேஸ்க்குள்ளே இதை கிராப் பண்ணும். கரெக்டான பர்ஃபெக்டான வெட்டினேரியன்ட்ட போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு காதை கரெக்டாக இந்த ஏங்கில் லாங் கிராப்பிங் ஷார்ட் கிராப்பிங்லாம் இருக்குது, அதில் கிராப் பண்ணி அதை டேப்பிங் பண்ணணும். டேப்பிங் பண்ணுறது 2 மாதம் ஆகும், 2 மந்த்ஸ் ஆனால் தான் கரெக்டாக நிற்கும். கொஞ்சம் டேப்பிங்கில் மிஸ் ஆனாலும் இந்த மாதிரி கிராப்பிங் காது ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர்னா அப்படி சாஞ்சிரும், இந்த மாதிரி சாஞ்சிரும். இப்போ இது ரெண்டு காதுமே சாஞ்சிருந்ததுன்னா அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை பாருங்கள், இதாக இருக்கும். அதை நம்ம நீங்கள் கிராப் பண்ணியும் வேஸ்ட்டு. அதனால் கிராப்பிங் அட்வைசபிள் இல்லை, தேவைன்னா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா பண்ணிக்கிங்க. ஷோக்கு கொண்டு போகிறவங்க, ஷோ கொண்டு போகிறவங்களாம் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஷோவில் கிராப்பிங்க்கு ஷோலேயும் வந்து வந்து கிராப்பிங் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. அது ஒரு லுக்கு ஒரு குதிரை மாதிரி நிற்கும், அதுதான் வச்சுக்கிங்களேன். இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். நல்லா ரன்னிங் இருக்கணுங்க. நல்லா ரன்னிங் இருந்துச்சுன்னா நல்ல ஹைட்டு, நல்ல செஸ்ட்டு, நல்ல பாடி எல்லாமே வரும்னு வச்சுக்கிங்களேன். எப்படி இருந்தாலும் ஒரு 10x10 ஸ்பேஸ் டேனுக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக நீங்கள் எப்படி டேனுன்னு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் 10x10 கண்டிப்பாக இடம் வேணும். இப்போ இது வந்து கார்டிங் பர்பஸ்க்கு நல்லா பண்ணணும், 100% கார்டிங் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். இது ஏதாவது கடிக்கணும் மரட்டணுன்ற அவசியமே இல்லை. இது எந்திரிச்சினாவே போதும் மேக்ஸிமம். அதை வர ரன்னிங்கில் ஒடியாததுனாவே ஐயோ ஒரு மாடு வர மாதிரி இருக்குடான்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அக்ரெசிவ் இருக்குமான? அது 80% இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப குழந்தை மாதிரி உருவம் தான் பெருசு, ரொம்ப குழந்தை. இதில் ஒரு 20% இந்த அல்பினோ இந்த ஹர்லி, ஹர்லிலே ஒரு சில டாக்ஸ் எல்லாம் மிரட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் 90% ஆஃப் ஆல்பினோஸில் ஓனரை தவிர மாதிரி யாரும் கிட்ட போகாத மாதிரியான ஒரு ஃபெரோசியஸ்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து அடல்ட்ஸ்லாம் பார்த்துருவோம், செம்மையாக இருக்குது. ஸோ டேனுக்காக செப்பரேட்டாகவே வீடியோ பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பப்பீஸ் பார்க்க போகிறோம். ஸோ பப்பீஸ்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, எல்லாம் வந்து க்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசன் என்னென்னா அந்த கஸ்டமர் கேட்டதுனால க்ராப் பண்ணியிருக்காங்க. க்ராப் எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டினரி டாக்டர், இதுக்காக ஸ்பெஷலிஸ்ட் வந்து டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு யாரெல்லாம் டேனு அப்புறம் டாபர் மேன்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க க்ராப் பண்ணி போகிறதா அவங்களுடைய வெட்டினரி டாக்டரோட வேலை. ஸோ வாங்க நம்ம பப்பீஸ்லாம் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. அது இங்கே உள்ளே வந்து ஒரு ஹர்லி இருக்குது. இது ஆல்பினோ, ஆல்பினோ ரெண்டுமே ஆல்பினோ மாதிரி தான் இருக்குது. ஆல்பினோவில் பேச்சஸ் இருக்குது. ஸோ எல்லாம் க்ராப் பண்ணியிருக்காங்க. இது வந்து கஸ்டமர் ரெக்வஸ்ட் தான், அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான். இப்போ தேவைன்னா நம்ம க்ராப் பண்ணலாம். க்ராப் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜஸ் வருமா? ஆல்மோஸ்ட் ஒரு 5000 அந்த மாதிரி வருன்றாங்க. தேவையில்லை, நீங்கள் ஷோ கொண்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து க்ராப் பண்ணலாம். ஆரல்ஸ் க்ராப் பண்ண தேவையில்லைங்கிறதா அண்ணா அட்வைசபிள் இல்லைன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த அண்ணாவும் அதான் சொல்கிறாங்க, ஏன் அதை கொடுமைப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பப்பி டெலிவரி ஆக போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புக் பண்ணியிருக்காங்களாம். ஸோ எப்போ வந்தாலும் இவங்கள்ட்ட டேன் பப்பீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேன் வந்து செப்பரேட்டாக நம்ம காட்டலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, எல்லாமே இருங்க. ஹர்லி குயின் இருக்குது, ஆல்பினோ இருக்குது, ஃபான் கலர் இருக்குது, போஸ்டன் இருக்குது, எல்லா கலர்ஸும் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ வந்து நம்ம எப்போ வந்தாலும் இவங்கள்ட்ட பப்பீஸ் கிடைக்கும். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இவங்கள்ட்ட இருக்க பப்பீஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ப்ரீட். இப்போ வந்து செப்பரேட்டாக டேன் பார்த்தோம், அடுத்த ப்ரீட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு அவங்கள்ட்ட பார்க்கலாம். ஸோ அங்கே திரும்பலாம். ஸோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு எபிசோட் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேம் ஆத்தூர் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து பார்ட் 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா